அமெரிக்காவின் 3 போர் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல். போலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட 23 ஆயுதங்கள் மூலம் நடவடிக்கை. ஏமன் ஹவுதி படைகள் அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் கப்பல்களை குறிவைத்து அதிரடி தாக்குதல்களை ஏமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ளதாக அந்நாட்டின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி தெரிவித்துள்ளார். டெல்லவிவ் நகரை குறிவைத்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏமன் படைகள் ஏவின. இதனை முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. எனினும் மத்திய இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டதால் சுமார் 20 லட்சம் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் பதுங்கு குழிகளுக்கு ஓடும் வழியில் கீழே விழுந்தவர்கள், மனநல பாதிப்பு அடைந்தவர்கள் என 17 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை அமெரிக்காவின் 3 போர் கப்பல்களை குறிவைத்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள், க்ரூஸ் மிசைல்ஸ்கள், ஆளில்லா விமானங்கள் என மொத்தம் 23 ஆயுதங்கள் மூலம் நடுக்கடலில் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், இதில் தங்களது ஆயுதங்கள் கப்பல்களை தாக்கியுள்ளதாகவும் யஹியா சாரித் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக அந்த கப்பல்கள் செங்கடலில் சென்றதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக யஹியா சாரி தெரிவித்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏமன் நகரங்களில் 1000+ மக்கள் திரண்டு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த பேரணிகள் 1 வருடத்தை அடைய உள்ளது. இதனையொட்டி வெள்ளிக்கிழமை ஏமன் பொதுமக்களிடம் அந்நாட்டின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி நடப்பு சூழல்களை விளக்கினார்.